தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த கொரோனா தொற்று நிலைமை கடந்த வாரத்துடன் ஒப்புடுகையில் நாளாந்தம் அதிகரித்து செல்கின்ற அந்த போக்கு சற்று குறைந்ததாக தெரிகின்றது. நேற்றைய நிலையிலே 213 நபர்களுக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து மொத்தமாக 13,944 இன்றைய நிலையிலே இந்த தொற்றுறுதியாளர்களுடைய எண்ணிக்கை காணப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே சுமார் 9,950 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. இறப்புகளை பொறுத்தவரையிலே 274 இந்த இறப்பு அதிகரித்திருக்கின்றது. இந்த இறப்புகளுடைய விகிதம் வந்து சற்று அதிகரித்து செல்வது கவலை அளிப்பதாக உள்ளது. அதே நேரத்திலே நாங்கள் சுமார் 5,641 குடும்பங்களை சுயதனியப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். மேலும் இந்த நிலையிலே தடுப்பூசி நடவடிக்கைகளும் மிகவும் அதாவது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது டோஸ் தடுப்பூசி வந்து 295,315 நபர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதே போன்ற இரண்டாம் கட்ட தடுப்பூசி நேற்றைய தினம் வரை 215,552 நபர்களுக்கு அந்த இரண்டாம் கட்ட இரண்டாவது டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் தொடர்ச்சியாக இந்த தடுப்பூசி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட அதே நேரத்திலே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் எங்களுடைய சுகாதாரப்பதினர் முன்னெடுத்திருக்கின்றனர். அதற்குரிய விவரங்களை நாங்கள் பிரதேசியலக வாரியாக நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அதற்குரிய உரிய அறிவுறுத்தல் கிடைத்த பிற்பாடு அந்த தடுப்பூசி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். மேலும் தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தொற்று நிலைமையானது ஒரு அபாயம் உச்ச அபாயமிக்க நிலைமையாக தான் தற்பொழுதும் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த பொது முடக்கத்தை துஷ்பிரயோகம் பண்ணாது தங்களையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் இது பற்றி சகலவிதமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தற்பொழுது ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசி ஏற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது எங்களுடைய சுகாதாரப்பினர் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலைமையிலே பொதுமக்கள் முன்வந்து அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அந்த இறப்பு பரிசீலனை செய்த பொழுது சுமார் 75% மேற்பட்டவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகவே இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த குறிப்பாக அந்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதனுடைய வீதத்தை அதிகரித்து கொள்ளலாம். அதே நேரத்திலே இந்த சுகாதார அறிவுறுத்தல்கள் மற்றது முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை அவர்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். இதனை சட்டத்தை ஏமாற்றுவதற்காக பின்பற்றாமல் தங்களை தாங்கள் பாதுகாப்பதற்காக பின்பற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த நிலையிலே தேவையற்ற ஒன்று கூடல்கள் தேவையற்ற நடமாட்டங்களை தவிர்த்து இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடந்து செல்லும்படி நான் உங்கள் அனைவரையும் நான் பொதுமக்கள் அனைவரையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே விநயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு தட்டுப்பாடு அதாவது சீனி மற்றும் எரிவாயு போன்றவற்றுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த எரிவாயு பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சீனியினுடைய விலையும் தற்பொழுது குறைவு அடைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே உணவு ஆணையாளர் திணைக்களத்தினூடாக அதே நேரத்திலே அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரும் இணைந்த வகையிலே இந்த சீனி பகிர்ந்தளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வெள்ளை சீனி 117 ரூபாவாகவும் பழுப்பு நிறச்சீனி 120 ரூபாவாகவும் மொத்த விலையில் விற்பதற்குரிய கோரிக்கையை அதாவது அவருடைய எங்களுடைய மொத்த வியாபாரிகளுடைய கோரிக்கைகளை முன்னளிக்க சொல்லி அவர்கள் எங்களுக்கு கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதன்படி பிரதேச செயலாளர்களிடமிருந்து அவருடைய விவரங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சீனியை இந்த விலையிலே மொத்த வியாபாரிகள் கூட்டுறவு அதாவது உணவு ஆணையாளர் இணைக்களத்து ஊடாக அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அவர்கள் இன்று கூட அவர்கள் அந்த தங்களுடைய பார ஊர்திகளை அனுப்பினால் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம்.
அந்த நிலையிலே அந்த ஏற்பாடு இருக்கின்றது. அதே போன்று இந்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தூடாக இந்த தற்பொழுது அண்மையிலேயே அறிவிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு விலைகளின் அடிப்படையிலே அந்த பொருட்கள் விற்பனை செய்வதை அவர்கள் மிகவும் விசேஷமாக கண்காணிப்பதற்குரிய பொறுமுறையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று மாலையில் இது தொடர்பான ஒரு சூம் செயலி ஊடாக ஒரு கூட்டம் ஒன்று அரசாங்க அதிபர்களும் இணைந்து கொள்ளத்தக்கதாக நடைபெற்றிருந்தது. அந்த வகையிலே இந்த பதுக்கல் நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்கள், அதே நேரத்திலே இந்த பொருட்களுடைய விலைகளை அதிகரிப்பவர்களை பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊடாக கண்காணித்து, அதே நேரத்திலே மேலதிகமாக பிரதேச செயலாளர்கள் ஊடாகவும் அந்த இதனை கண்காணித்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு பிரதேச பிரிவுக்கும் 5 பட்டதாரி பயனர்களையும் இதில் இணைத்து கொண்டு இதை செயற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே தற்பொழுது எங்களுடைய பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையினர் இவ்வாறான இடங்களை கண்டறியும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய வியாபாரிகளுக்கு நாங்கள் ஒடுக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், இது ஒரு மிக மிக அவசியமான ஒரு இக்கட்டான காலம். ஆகவே இந்த நிலையிலே இந்த பொருட்கள் விநியோகத்தை தங்கு தடையின்றி அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதற்கு ஒத்துழைத்து இந்த பொருட்களை பதுக்காமல் நியாயமான விலையிலே அதனை விற்பனை செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே அநேகமாக வணிகர் கழகங்கள் ஊடாக நாங்கள் இதனை நாங்கள் மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே நாங்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தோம். ஆனாலும் கூட சில சேர்க்கை தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இதிலே பொதுமக்கள் அசௌகரியத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அதனை தவிர்த்து இந்த சந்தர்ப்பத்திலே அரசினுடைய உத்தரவுக்கு அமைய அவர்கள் இணங்கி நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூட அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை தவிர்த்து எங்களுடைய வணிகர்கள் நடந்து கொள்வார்கள் நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையினர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு வரும்போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி நான் வணிகர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடு இந்த கால்நடை தீவனங்களுடைய விலையும் சடுதியாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அதே நேரத்தில் கோதுமை மாவினுடைய விலையையும் அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலுக்கு அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக இது உடையவும் குறித்து நாங்கள் மாவட்ட மட்டத்திலே ஆராய்ந்து வருகின்றோம். தற்பொழுது இந்த கொரோனா தொற்று நிலைமை காரணமாக இந்த இறப்புகள் சடுதியாக அதிகரித்திருந்தன. யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் இந்த தகனம் செய்வதற்குரிய ஏற்பாடு யாழ்ப்பாண மாநகர சபையிடம் மட்டுமே இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே சராசரியாக நாளாந்தம் 3 உடல்களை அங்கு தகனம் செய்யக்கூடிய நிலைமை இருந்தது. இது பின்னர் 4 அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது 5 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகன மேடை கூட சற்று பழுதடைந்த நிலையில் தான் நாங்கள் அதனை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இருக்கின்ற உடலங்களை நாங்கள் பவுனியாவுக்கு எங்களுடைய சுகாதார பணியாளர் அனுப்பினார்கள். பின்பு அங்கும் இருந்து இப்பொழுது தற்பொழுது அனுராதபுரத்தில் இருக்கின்ற சில உள்ளூராட்சி சேவையில் காணப்படுகின்ற அந்த அந்த தகன முறைகளுக்கு தான் அவற்றை அனுப்பி வருகின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் கடந்த மாதமே ஒரு கலந்துரையாடலை இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்றால் எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து நாங்கள் கலந்துரையாடிருந்தோம். இருந்த பொழுதும் நாங்கள் அதனை புறகுகளை பயன்படுத்தி எடுப்பதற்குரிய ஆலோசனைகளை முன்வைத்த பொழுது அது இன்னும் சரியான முறையில் எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் இந்த மின் தகன அல்லது எரிவாயு தகன முறைகளைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் கரிசனை எடுத்து நாங்கள் இந்த வடமாகாணத்தில் மட்டுமல்லாது அயல் மாகாணத்திலும் நாங்கள் இவற்றை பெற்று செய்வதற்கு இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே இந்த புதிதாக அமைப்பதும் உடனடியாக சாத்தியமாகக்கூடியது அல்ல என்று கூறப்படுகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஆராய்ந்து வருகின்றோம்.